எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நகர்வலம் ப்ரெஸ் மீட்டில் இருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப ரொம்ப நீண்ட போராட்டத்துக்கப்புறம் ஒரு படம் நடிச்சிருக்க நகர்வலம் படம். இதில் முக்கியமான கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். அந்த படம் ரிலீஸிங் வர 21ஆம்தேதி ரிலீஸ் ஆகுது, ஏப்ரல் 21. படம் நல்லபடியாக வந்து பப்ளிசிட்டியெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். கைஸ் நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படம் முழுக்க முழுக்க சென்னை சம்மந்தப்பட்ட ஸ்லம் சம்மந்தப்பட்டதில் நடக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்டு. ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் வந்து யுதன் பாலாஜி பண்ணியிருக்காரு. தீக்ஷிதாங்கிறத ஒரு அறிமுகம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் மாரிமுத்தன்னா எனக்கு ஒரு ஃபாதர் கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்ரீதர் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். அப்புறம் பாலா பண்ணியிருக்காரு, யோகி பாபு பண்ணியிருக்காங்க. எல்லாமே ஒரு காமெடி என்டர்டெய்னிங்காக இருக்கும் அவங்க பண்ணுறதில்ல. ஸோ ப்ரெஸ் மீட்டு பார்ப்போம். இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக இந்த படத்தை தியேட்டரில் போய் பாருமாங்களே. அப்புறம் பாடலாசிரியர் மோகன் மகேந்திரன் இந்த படத்தில் வந்து ரொம்ப நல்லா லிரிக்ஸ் எழுந்தார். மியூசிக் வந்து பவன் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. ஸோ எடிட்டர் பாலாஜி, இது என்டையர்மெண்ட் எல்லாமே எங்கள் டீம் ஒர்க்கு தான். ஸோ எங்கள் டீம் ஒர்க்காக அந்த படம் மிகுந்த போராட்டத்துக்கு மத்தியில் ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ நீங்கள் அனைவரும் தியேட்டரில் போய் படம் பார்த்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம், நான் பாடலாசிரியர் மோகன் ராஜன். இன்றைக்கி நகர்வலம் படம் வந்து இந்த வாரம் 21ஆம்தேதி ரிலீஸ் ஆக போகுது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா நண்பர்களாக சேர்ந்து உருவாகின ஒரு படம். இதில் வந்து இயக்குனரோட நண்பர்னா, இசையம்பாளரோட நண்பர்னா, அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாம் ஒரு டீமாக வந்து ஒரு நண்பர் கூட்டமாக நாங்கள் பண்ணியிருக்கோம். நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த படம் வந்து ஒரு நிறைய ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணி இந்த படம் ரிலீஸ் ஆகுது. இதோடய இயக்குனர் மார்க்ஸ், அவரோட இயற்பெயர் வந்து சுரேஷ். நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. எப்படின்னா எல்லாமே எல்லோரும் சொல்கிறது தான், ஆனால் இதில் வந்து என்னென்னா ஒவ்வொரு விஷயம், யாராவது ஒரு விஷயத்தை சொன்னால் அதை காது கொடுத்து கேட்டுட்டு அதை அனலைஸ் பண்ணி அதை வந்து கரெக்ட் அப்படின்னா உடனே ஏற்றுக்குவார். அது யார் சொன்னாலும் அதுக்கு நல்ல ஒரு அந்த ஒரு நல்ல ஹேபிட் அவர்கிட்ட இருக்குது. அது அடுத்தது சொன்னால் இசையமைப்பாளர் பவன் கார்த்திக். பவன் கார்த்திக்கும் மார்க்ஸே நான் சேர்த்து வச்சது நான் தான். அந்த ஒரு நட்பு அடிப்படையில் நாங்கள் ஒன்றா சேர்ந்தோம். ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறான் பவன் கார்த்திக். ரொம்ப கண்டிப்பாக ஒரு நல்ல மெலடி இருக்குது, நல்ல ஒரு குத்துப்பாடல் இருக்குது. இதில் முக்கியமாக அவர் வந்து வாழ்வியல் கானா ஒன்று பண்ணியிருக்கோம், இஸ்துக்குன்னு இருக்குது அப்படிங்கிற ஒரு பாடல் இப்போ டிவியில் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த பாடலை வந்து விஜய் சேதுபதி சார் கேட்டுட்டு வரிக்கு வரி ரொம்ப பாராட்டினார். எங்களோட ஆடியோ ரிலீஸ் பண்ணது அவர் தான். ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இந்த பாட்டில் வந்து ஸ்பெஷல் கெஸ்ட் அப்பியரன்ஸாக வந்தது வந்து பசுபதி சார். அவரும் வந்து நாங்கள் லொக்கேஷன் போயிருந்தோம். அப்போ வந்து வரிகள் யார், மியூசிக் யாருன்னு சொல்லி கூப்பிட்டு அவர் பாராட்டினார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி படமாக வந்து எடுத்துக்கிட்ட கதை, அதோட திரைக்கதை, வசனம், இயக்கம் எல்லாமே பர்ஃபெக்டாக அமைஞ்சிருக்கு. இதில் நடிச்சிருக்க பாலாஜி ஹீரோ ஹீரோயின், முத்துக்குமார் சார் வில்லன், எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் வந்து உங்களோட நீங்கள் நம்பி வாங்க. கண்டிப்பாக உங்களை வந்து அந்த நம்பிக்கையை வந்து வீண்படுத்தாது. கண்டிப்பாக இது ஒரு பெரிய படமாக அமைய நீங்கள் எல்லோரும் வந்து தியேட்டரில் பார்க்கணும். நன்றி. வணக்கம், என் பேர் ரவி. இந்த படத்தில் ஹீரோயினோட ஒரு சித்தப்பா கேரக்டர் பண்ணியிருக்கேன். வெரி ஸ்ட்ராங் கேரக்டர், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறதா எல்லோரும் சொன்னாங்க. இந்த படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும். இந்த படத்தை பார்த்து வெளியே வரப்போ கண்ணீர் சிந்தாமல் யாராலையும் வெளியே வர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு உணர்ச்சி பூர்வமான கதைக்களத்தை சிட்டி பேஸில் பண்ணியிருக்கிறாங்க. பொதுவாக இதே போல் படங்கள்லாம் வில்லேஜ் பேஸில் தான் வரும், ஆனால் இந்த படத்தை சிட்டி பேஸில் பண்ணி உண்மையிலே சொல்லணுன்னா படத்தில் நடிச்சிருக்கிறோம் நாமளும் நடிகர்கள் தான். ஆனால் ஒவ்வொரு தடவை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நம்மளறியாமல் கண்ணில் தண்ணி வர அளவுக்கு தான் கிளைமேக்ஸ் இருக்கும். வித்தியாசமான ஒரு முயற்சி. இந்த நேரத்தில் டைரக்டர் மார்க்ஸுக்கும் என்னுடைய தயாரிப்பாளர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னோடய கூட நடித்த இயக்குனர் மாரிமுத்து, தம்பி முத்து, ஹீரோயினி, இங்கே எல்லாருக்கும் இந்த தடத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம், என் பேர் அஞ்சாத ஸ்ரீதர். படம் பார்த்திங்கன்னா ரொம்ப யதார்த்தமாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும், மக்களுக்கு பிடிச்ச படம், லைவாகவும் இருக்கும். இதில் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன், மாரின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்து எப்படி சொல்கிறது, இந்த மாரிமுத்தன நடிச்சிருக்காங்க, முத்துக்குமார் நடிச்சிருக்காங்க, பாலாஜிக்கு ஒரு பிரேக்காக இருக்கும் இந்த படம். அது என்னென்னா காதல் பரத்துக்கு எப்படியோ பாலாஜிக்கு வந்து நகர்வலம் ஒரு பெரிய இது லைஃப் கிடைக்கும், கண்டிப்பாக நம்பிக்கலாம். அதேமாரி இது டீமாக ஒர்க் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த மார்க், அதாவது ஒரு மகன் வந்து என்ன ஆசைப்பட்டான் கேட்பாங்கன்ற ஒரு வீட்டில் இருக்கும். ஆனால் எங்கள் டேரக்டரை பொறுத்த வரைக்கும் மகன் ஆசைப்படுறதுக்கும் ஒரு படம் பண்ணியிருக்காரு. அப்பா குடும்பமே கஷ்டப்பட்டுருக்காங்க. அந்த கஷ்டத்தை நீங்கள் பார்த்து நல்ல பலனை எதிர்பார்க்குறோம். நன்றி, வணக்கம். வணக்கம்,
என் பேர் மார்க்ஸ், நகர்வலம் மூவியோட டைரக்டர். இது என்னுடைய ஃபஸ்ட்டு மூவி. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மூவி வந்து ஒரு லவ் வித் த்ரில்லர் பேஸ் பண்ணி இந்த ஸ்கிரிப்டை நாங்கள் பண்ணியிருக்கிறோம். இந்த மூவி முடிச்சுட்டு படம் பார்த்துட்டு வெளியில் வரவங்களுக்கு வந்து டெஃபினட்டாக ஒரு ஏமாற்றம் இருக்காது. அந்த மாதிரி தான் இந்த மூவி நாங்கள் பண்ணியிருக்கிறோம். மற்றபடி பார்க்குற பிடிச்சிருந்தால் மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாத்தையும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப போராடி இந்த மூவி நாங்கள் முடிச்சிருக்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மூவியில் ஹீரோவாக வந்து காதல் சொன்ன பாலாஜி பண்ணியிருக்காரு. இந்த ஸ்கிரிப்டோட பேஸ் பார்த்திங்கன்னா சென்னையில் மெட்ரோ ஓட்டுற லாரி டிரைவர், அந்த லாரி டிரைவரோட ஹீரோவாக வந்து பாலாஜி பண்ணியிருக்காரு. அவர் தண்ணி சென்னை நகரத்தில் தண்ணி விட போகிற இடங்களில் அவர் சந்திக்கிற பிரச்சனைகள், அதுக்குள்ளே இருக்கிற லவ், இதை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கிறோம். இதை தாண்டி அடுத்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு கானா சாங் ஒன்று பண்ணியிருக்கிறோம். இந்த கானா சாங் வந்து பார்த்திங்கன்னா சென்னை நகரத்து ஹவுசிங் போர்டு மக்களுடைய பிரச்சனைகள் சந்தோஷத்தை சொல்கிற மாதிரியான ஒரு கானா சாங் பண்ணியிருக்கிறோம். அந்த கானா சாங் வந்து பசுபு சார் வந்து எங்களுக்கு கெஸ்ட் அப்பியரன்ஸாக பண்ணி கொடுத்துருக்காரு. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதில் பார்த்திங்கன்னா நடிச்சிருக்கிற மாரிமுத்து சார், டி ரவி, வேட்டை முத்துக்குமார், ஸ்ரீதர், நமோ நாராயண் சார் பண்ணியிருக்காரு. எல்லாருமே ரொம்ப நல்லா ரொம்ப தத்ரூபமாக பண்ணியிருக்காங்க. டெஃபினட்டாக படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நான் ஆர்டிஸ்ட் மாரிமுத்து. இந்த நகர்வலம் படத்தில் நான் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். இப்போ சமீப காலமாக ஒரு இன்னும் ரொம்ப கரெக்டாக சொல்லணும்னா ஒரு 3 மாதங்களாக ஒரு நிகழ்வு நடந்துக்கிட்டு இருக்குது தமிழ் சினிமாவில். என்னென்னா நல்ல படங்கள் ஹிட் ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து உருவாகியிருக்கு. அதுக்கு உதாரணமாக இப்போ சமீபத்தில் ரிலீஸான ஒரு 4 படங்களை சொல்லலாம். நல்லா போயிட்டுருக்கு, ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து ஹீரோ பெரிய மாஸ் ஹீரோ இருக்கிற படங்கள் ஓப்பனிங் இருக்கும், அதுக்கப்புறம் படம் நல்லா இருந்தால் கண்டினியூ ஆகி ஹிட் ஆகும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இல்லை, அப்படிலாம் இல்லை, படங்கள் நல்லா இருந்துச்சுன்னா ஆடியன்ஸ் வந்து வித்தியாசமான படங்களை வந்து ரொம்ப நெகிழ்வான படங்களை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாகியிருக்கு. அந்த கேட்டகரியில் வர்ற படம் தான் நகர்வலம். ஆக்சுவலாக வந்து நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிற படம், நம்ம பங்களிப்பு செஞ்சுருக்கிற படத்தை வந்து எப்போயுமே நல்லா தான் சொல்லுவோம். அந்த மாதிரி நான் சொல்லலை, இது வெறும் வாய் வார்த்தைகள் இல்லை. எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த படத்தோட கிளைமாக்ஸ். யாரும் எதிர்பார்க்காத சடனாக ஒரு திடீர்னு வந்து ஒரு பாம்பு அடித்த மாதிரி ஒரு கிளைமாக்ஸ் நடக்கும். அது வந்து இந்த படத்தோட பெரிய இம்பேக்ட்டு. ரொம்ப யதார்த்தமான ஒரு சென்னை வாழ்வியலை வந்து பதிவு பண்ணியிருக்காரு. நகர்வலம்ங்கிற அந்த டைட்டிலே வந்து டைட்டில் ஜஸ்டிஃபிகேஷன் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அந்த ஹீரோவோட கேரக்டரைசேஷன், அவன் பார்க்குற வேலை, அதை தொட்டு அந்த நகர் விளங்குற டைட்டில் வந்து ரொம்ப லிங்க் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப பிரமாதமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கோம். படத்தில் நடிச்சிருக்கிற எல்லாருமே வந்து பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. நான் படம் 2 முன்னாடி பார்த்துட்டேன். ரொம்ப நல்ல படம். எப்போயுமே நல்ல படத்தை வந்து வரவேற்று நீங்கள் ரசித்து பெரிய ஹிட்டாக்குவீங்க. இந்த படமும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படமாக இருக்கும். முழு நம்பிக்கையோடு நீங்கள் வாங்க, படத்தை பார்த்து ஹிட் கொடுங்க. தேங்க்யூ. ரெட் கார்பெட் ப்ரொடக்ஷன் அந்த கம்பெனியினுடைய தயாரிப்பாளர் நான். என் பேர் எம் நடராஜன். இது ஒரு அற்புதமான ஒரு காதல் சார்ந்த ஒரு கதை. இந்த சித்திரையினுடைய வெயில் தாக்கத்திற்கு நிச்சயமாக வந்து வந்து இந்த தாக்கத்தை தணிக்கக்கூடிய அளவுக்கு இந்த படம் வந்து திரையில் பார்த்துட்டு வெளியே வரவங்க பூரா வந்து ரொம்ப நல்லா இருக்குன்ற மாதிரி ரொம்ப திருப்தியாக வந்து இந்த வெயிலெல்லாம் மறந்து வெளியில் வந்து ரொம்ப சந்தோஷமாக வரக்கூடிய அளவுக்கு இருக்கும். இதில் யோகி பாபு, பாலசரவணன் ஈடு கொடுத்து அவங்க வந்து காமெடி பண்ணியிருக்கிறாங்க. ஈடுஜோட அற்புதமான காமெடி இருக்குது, அற்புதமான ஒரு காதல் கதை. லைவாக இருக்கும், உங்களுக்கு பார்க்குறது லைவாக இருக்கும். ஆகவே வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த ரசிகர்கள், அதாவது சினிமா பார்க்கக்கூடிய ரசிகர்களுக்கு ஒரு நல்ல விருந்தாக இது அமையும் அப்படின்றதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஆகவே நீங்களாம் பார்த்து வந்து உங்களுடைய கருத்துக்களை இப்போ எங்களுக்கு ஷேர் பண்ணணும். இது வெற்றியடை செய்யும்படி கேட்டுக்கிறேன். வணக்கம். நான் நகர்வலம் மூவியோட எடிட்டர் பேசுகிறேன். இந்த மூவி பற்றி சொல்லணுன்னா வந்து நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஏன்னா ரொம்ப லைவ் பேஸ் ஸ்கிரிப்ட், இது ரொம்ப லைவாக இருக்கும். ஹீரோ வந்து தண்ணி லாரி டிரைவராக பண்ணியிருக்காங்க, ஹீரோ பாலாஜி. ரொம்ப லைவாகவும் ஒரு லாரி டிரைவர் எப்படி இருப்பாங்களோ அது மாதிரி யதார்த்தமாக ரொம்ப ட்ரெயின் பண்ணி அவர் வந்து நல்லா யதார்த்தமாக பண்ணியிருக்காங்க. யோகி பாபு சார், பாலசரவணன் எல்லாருமே நல்ல ஒரு ஒரு காம்போவாக சொல்லலாம். ரெண்டு பேரும் நல்லா தனித்தனியாக நம்ம நிறைய காமெடிஸ் பார்த்துருப்போம். ரெண்டு பேரும் சேர்ந்து ரொம்ப கலக்கியிருக்காங்க. ஆடியன்ஸுக்கு வந்து நல்ல ஒரு ஃபன்னபிளாக இருக்கும், நல்லா என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நல்ல ஒரு ஃபீல் குட் லவ் இந்த மூவியில் ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி கிளைமேக்ஸ் சீக்வன்சஸ் எல்லாமே நல்ல ஒரு ட்விஸ்ட் டான்ஸாக நல்லா இதுவாக இருக்கும் ஆடியன்ஸுக்கு. நான் எல்லோரும் நல்லபடியாக தியேட்டரில் போய் வாட்ச் பண்ணி அவங்களோட ரிவ்யூஸ் கொடுங்க. தேங்க்யூ.
வணக்கம், நான் உங்கள் யுதன் பாலாஜி பேசுகிறேன். நகர்வலம் வந்து பயங்கரமான ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க. ப்ரொமோஸ்லாம் போட்டு நிறைய ஷேர்ஸ், நிறைய லைக்ஸ், நிறைய ரீட்வீட்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க ஆன்லைனில். ரொம்ப நன்றி ஃபஸ்ட்டு. அண்ட் இந்த படம் உங்கள் எல்லோரையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணோம். நீங்கள் இவ்வளோ சப்போர்ட் பண்ணதை வந்து கண்டிப்பாக ஜஸ்டிஃபை பண்ணும். ஏன்னா குட் என்டர்டெயின்மெண்ட் மூவி, குட் ப்ளசன்ட் மூவியாக இருக்கும். நீங்கள் படம் முடிச்சுட்டு வரும்போது ஒரு ஜஸ்டிஃபை பண்ண மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அண்ட் உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்ச யோகி பாபு பாலசரவணன் சார் இதில் இருக்காங்க ரெண்டு பேருமே. அவங்களோட காமெடிஸ் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்த முதல் படம் இது தான். ஸோ சேர்ந்து நடித்தனா சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ண காமெடிஸ் இது தான் ஃபஸ்ட்டு படமாக இருக்கும். ஸோ அது ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு மூவியில். அண்ட் சாங்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. கண்ணால் ஒரு தினசான்ற சாங்கு அண்ட் அந்தாங்கிற இந்தாங்கிற இது இந்த சாங்ஸ்லாம் யூடியூப்ஸில் இப்போ அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் போட்டு ப்ளே பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அண்ட் படம் கம்மிங் ஃப்ரைடே April 21 ரிலீஸ் ஆகுது. தேட்டர் போய் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். நான் பாலசரவணன். நகர்வலம் முதல் இயக்குனர் மார்க்ஸ் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த படத்தில் எனக்கு மிகச்சிறப்பான ஒரு கதாபாத்திரத்தை நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. காமெடியன் கதாபாத்திரத்தில் ஹீரோட ஃப்ரெண்டாக, தண்ணி லாரியோட கிளீனராக நடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் பாலாஜி அண்ணன், எங்களுக்கெல்லாம் ஜோ. நாங்களாம் கணாகணம் காலங்கள் வந்ததுனால எங்களுக்கெல்லாம் ஜோ, உங்களுக்கு பாலாஜி. அவர் கூட நடிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு படமாக இருக்கும். எல்லோரும் படத்தை தியேட்டரில் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.